ஆனந்த் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த ஷோவில் வந்து நான் சித்தார் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க வரோம். இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி ஐஸ்வர்யா மேனன் இவங்களோட நடிப்பில் வந்திருக்க இந்த படம் ஒரு பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராணா. இது வந்து ஷார்ட் ஃபிலிமோட வெர்ஷன் அப்படின்னு, அதாவது ஷார்ட் ஃபிலிமை தான் இது வந்து மெயின் ஃபிலிமா, அதாவது 2.5 மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படலாம். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான படமாக இது கண்டிப்பாக அமையும். ஸோ இப்போ இந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்லைன், இந்த ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கஷ்டப்படுற நேரத்துலையும் இல்லை துன்பம் வர நேரத்துலையும் சிரிக்கிற மாதிரியே நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி சிரிப்பாங்க. ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பொது வாழ்க்கையில் எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, அதாவது எப்படி அவங்கள சர்வே பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஒன்று சும்மா யதார்த்தமாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இது நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹிப்ஹாப் ஆதி அவரை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து கம்மியான படங்களை தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ரெயினிங் பண்ணாமா ஏதாவது கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ட்ரை பண்ணியிருக்காங்க, புதுசான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கும் அவரால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா மேனன் அந்த பிள்ளையை எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல, இல்லை எதுக்கு வச்சாங்கன்னா அவங்களோட ஸ்கோர் இருக்குது ஆனால் வந்து கிளாமருக்காக வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப கிளாமராகவும் இல்லைங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் ஸ்கோப் அங்கே எதுனா காட்டியிருக்கலாம், சும்மா அந்த பொண்ணு வருது ஒரு டைம் திட்டுது இன்னொரு டைம் அப்படி சாப்பிட்டா போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மட்டுமே ஐஸ்வர்யா மேனன் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்கள கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் பண்ணியிருக்காங்க, அவரோட பங்குக்கு சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கோமலையில் பார்த்த கே எஸ் ரவிக்குமார் சார் அப்படியே இங்கே இருக்காரு. இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இதை மெயின் ஃபிலிமாக பண்ண போகிறோம் அப்படின்றனால எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸான விஷயங்களை வந்து இதில் வச்சிருக்காங்க. அதனால் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டுமே ஏன் மெயின் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் அப்செட்லாம் நீங்கள் போகணும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கிருந்து கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர்லாம் ஃபீல் அவுட் ஆகிருந்தாலும் அவங்களெலாம் கொண்டு வந்து இவங்களுக்கு எதாவது இம்பார்ட்டன் ரோல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொரு ப்ளஸ் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா சாங்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்தாலும் என்னடா இந்த பாட்டு முடியறதுக்குள்ளே அடுத்த பாட்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட அந்த பாட்டு ரொம்ப ரசிக்க வைக்கிது. என்னடா இத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னு போர் அடிக்க வைக்கல, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தான் ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதை தவிர எதுவும் அப்படி பெரிய ப்ளஸ் ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட மைனஸை பார்க்கணும் அப்படின்னா நிறைய சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் முனிஷ்காந்தனன் ஆகட்டும் இல்லைனா சாராவாகட்டும் இவங்களெல்லாம் வந்து இவங்ககிட்டருந்து கண்டென்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள இன்வால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஆயிடுச்சு. அவங்க அந்த ரெண்டு கேரக்டர் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா அவங்களாவே ஸ்கோர் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ இதை மட்டும் சொல்லுங்கள், இதை மட்டும் பேசுங்க, இங்கே வாங்க, இங்கே போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை தவிர நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ எருமசாணி விஜய் ஆகட்டும் அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாமே, அவங்கள வச்சு நிறையா காமெடி பண்ணியிருக்கலாமே, ஏன் எங்கெங்கேயோ போயிட்டு இவங்களோட ஸ்கோர்லாம் வந்து கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. படவா கோபி அண்ணன் ஆகட்டும் அவர் வந்து படவா கோபி அப்படின்னு வந்தாலே ஏதாவது ஒரு டைமிங் ரைமிங் போட்டு அங்கே எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார். இதுலேயும் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவங்களாம் நடிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போயிருக்கலாம், அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு சிரிக்க வச்சுருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டிங். எஸ், ஒரு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைலாக் எழுதுனாலும் டக்குன்னு போய் நம்ம உள்ளே உட்காருவோம். ஒரு சில இடங்களில் தான் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த அஜித் விஜய் கான்செப்ட், அது மட்டும் இல்லாமல் இன்டர்வல் பிளாக்ல, ஓகே இன்டர்வல் பிளாக்ல வேறு லெவலில் ஒன்று சர்ப்ரைஸ் இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தவிர்த்து அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இவங்களெல்லாம் நம்ம வந்து ஏன் அவங்கள சொல்லணும், அவங்களெல்லாம் சொன்னால் தான் இதாகுமா அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக அதுவே வருது, இவங்களாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தை பற்றி ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா லாஜிக், இந்த படத்தில் நான் மிஸ்டேக் கண்டுபிடிப்பேன், இது என்ன எப்படி வச்சிருக்காங்க, அது என்ன அப்படி வச்சிருக்காங்க, நான் வந்து அந்த படம்லாம் பார்த்துருக்கேன், இந்த படம்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மைண்டோட போங்க, உங்களுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரைக்கும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. சில இடங்களில் தகட்ட வச்சிருந்தாலும் படம் சிரிக்க வைக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக கேரண்டி தருவோம். ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கும், அந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் அங்கே சிரிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு நான் விடைபெறுகிறேன். என்ன சொல்ல அவங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை இருந்து விடுறேன். நான் உங்களுக்கு டெலபயாட்டிக் கேர்.